சென்னையில் தினசரி 6000 வழக்குகள் வீதம் இதுவரையிலும் 7 கோடி ரூபாய் அபராத பணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் தினசரி 6000 மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த மே 23 தொடங்கி 4 நாட்களுக்கு 162 இடங்களில் திடீர் வாகன சோதனையில் 9403 வழக்குகளில் இணையதளம் வாயிலாக சுமார் 75 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 4 மாதங்களாக நிலுவையில் இருந்த சுமார் 1,73,000 வழக்குகளின் மூலமாக சுமார் 7,24 லட்சம் ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு அபராதம் விதித்து கஜானாவை நிரப்புவதில் மட்டும் முனைப்பு காட்டும் விடியா திமுக அரசு லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.